பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மூன்ஃபியோட மசாலாஸ் யூஸ் பண்ணி வேற லெவல்ல வந்துருக்கு. உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கு. moonfi.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா பிரியங்காவுக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது மட்டும் இல்லாம ரசிகர்கள் கிட்ட வரவேற்பும் கிடைச்சிருக்குது. அதனால ரசிகர்களுக்காக ஒரு லைவ் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அந்த லைவ்ல பல விஷயங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுல ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா விட்டப்பட்ட லைவ்ல பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாங்க. அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதை பத்தி கேட்கும்போது நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் போறதுக்கு முன்னாடியே எல்லாருமே நீ தயவு செஞ்சு போகவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்ன சொன்னாங்க. அதோட போனாவும் பேர் கெட்டுரும், உன்னோட கேரக்டரே வேற மாதிரி காட்டிடுவாங்க, உன்னை தப்பா போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க, அப்படி இப்படின்னு பல்வேறு விதமா எனக்கு எச்சரிக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா நான் எதையுமே கண்டுக்காம நான் யாருங்கிறத மக்களுக்கு காட்டியாக வேண்டிய இடம் இது. இந்த இடத்தை விட்டா அதுக்கப்புறம் எனக்கு இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் திரும்ப கிடைக்குமாங்கிறது சந்தேகம். ஸோ அதனால நான் உள்ள போறேன் அப்படின்னு பிரியங்கா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க குடும்பத்தில் ஷாக் ஆனாலும் பிக் பாஸ்க்குள்ள போய் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரசிகர் ஃபேன் பேஸ் இவங்களுக்கு முன்ன விட இப்போ அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல நான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கேன், நான் கடைசி வரைக்கும் உள்ள இருந்து இப்படி ஒரு செகண்ட் பிளேஸை வின் பண்ணதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட ரசிகர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல அந்த லைவ்ல மேலும் பல விஷயங்கள் தெரிவிச்சாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது வரைக்குமே ரொம்பவே ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ராஜுவோட எனக்கு ஒரு நல்ல பழக்கம், கூட இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸோடையும் நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. பொதுவாக சொல்லணும்னா வீட்டில் இருக்கும்போது என் தம்பி தூங்கி எந்திரிச்சானா அவனோட ஃபேஸை பார்த்தா தூங்கி எந்திரிக்கும் போது அவன் ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஆனால் இப்போ கேட்டால் கூட நான் சொல்லுவேன் ராஜு தூங்கி எந்திரிச்சா அவனோட ஃபேஸு எந்த மாதிரி இருக்கும்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருந்து நான் ரொம்பவே பழகிட்டேன். அதே மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸுமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நிருப்பு எங்கே கேட்டப்போ ஏங்க நான் நிருப்பை பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்க முடியும், அவங்களே இப்போ தானே வெளியே வந்திருக்கிறாங்க, நிறைய இடத்துக்கு போய் நிறைய இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூட்டி ஒரே வீட்டில் வச்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்குது. பட் அது அவங்க விஷன் ஒன்று இருக்குல்ல. ஆனா கண்டிப்பா எல்லாரையும் ஒரு நாள் கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கறதையும் அவங்க அந்த லைவ்லயே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவங்க கணவரை பற்றி நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே கேள்வியை கிட்டத்தட்ட பலரும் என்கிட்ட கேட்டுட்டீங்க, ஆனா ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன், என்னோட ஹஸ்பண்டை வச்சு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு லைவ் நான் போடுறேன், அதில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபினாலே டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருமே வரல, அதுக்கு பதிலாக மாக்காப்பா தான் அந்த ஃபினாலே ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தாரு. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ்க்ரௌட் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.